కామకోటి గురువే కామకోటి గురువే நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே கடந்த சில நாட்களாகவே மகான்கள், கவிஞர்கள், புலவர் பெருமக்கள் அவர்களுடைய பெரு வாழ்வு இவைகளை பற்றி சிந்தித்து கொண்டு வருகிறோம். அந்த வகையில் 17ஆம் நூற்றாண்டிலே மகாராஷ்டிரர்கள் நம்முடைய தஞ்சாவூரை ஆட்சி செய்த சந்தர்ப்பத்தில் மாவீரன் சிவாஜியினுடைய வழி வந்த ஷாஜி என்பவனும் தஞ்சையை ஆட்சி செய்தான். இவன் காலத்திலே வாஞ்சியேஸ்வரன் என்று ஒரு குட்டி கவி நல்ல கவிபாடுகின்ற ஆற்றல் கொண்டவனாக விளங்கினான். இந்த குட்டி கவியும் ஷாஜியும் மதுரைக்கு செல்கிறார்கள். மதுரையிலே மீனாட்சி அம்மனை அவளுடைய ஆலயத்திலே சென்று தரிசிக்கிறார்கள். அப்படி தரிசிக்கும் பொழுது ஷாஜி அவனுக்குள்ளே கவிதை பெருக்கெடுக்கிறது. ஏன்னா கவிஞர்களை ஆதரிப்பவன் மட்டுமல்ல, இவனும் ஒரு கவிஞன். யாருக்கு எப்போ மதிப்பு தெரியும்னாக்கா, கற்றாரே கற்றாரே காமுருவர். ஒரு படித்தவனுடைய மதிப்பு, ஒரு கவிதையினுடைய மதிப்பு அது பற்றி தெரிந்தவனுக்குத்தான் தெரியும், எல்லோருக்கும் தெரிந்து விடாது. அந்த வகையில் ஷாஜியும் ஒரு கவிஞன். அந்த கவித்துவத்தோடு மீனாட்சி அம்மையை பார்த்து மெய்யுருக ஒரு பாட்டு பாடுகிறான். அவனுக்கு தெரிந்ததெல்லாம் வந்து அவன் தாய்மொழி தமிழ் அல்ல, அவன் மகாராஷ்டிரன். சமஸ்கிருதத்தில் பாடுகிறான். அது என்ன அப்படின்னாக்கா, புரி மதுரம் கிரி மதுரம் கதி மதுரந்தர நிதம்ப பாரட்டியம் ஸ்தூலகுஷம் நீலகசம் பால கச்சந்திராங்கிதம் பஜே தேஜே என்பது அந்த பாட்டு. பொருள் என்ன அப்படின்னு சொன்னாக்கா, மீனாட்சியை பார்த்து ரொம்ப மதுரமானவளாக நீ காட்சி தருகிறாய். மதுரம்னு சொன்னால் அமிர்தம். அந்த அமிர்தம் இருக்கிறது அதுபோல் உன்னுடைய தரிசனமாகட்டும், உன்னுடைய தோற்றமாகட்டும் எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. நான் அமிர்தம் குடித்த ஒரு சந்தோஷத்தில் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற பொருளில் இவன் பாடுகிறான். பக்கத்திலிருந்து கேட்ட இந்த வாஞ்சியேஸ்வரன் குட்டி கவி இருக்கிறானே, இவனே உடனே என்ன பண்ணுறான், பதிலுக்கு அந்த தாக்கம் ஏற்பட்ட நிலையில் இவனுக்கு பாடுகிறான். இவன் பாடுறான் என்ன தெரியுமா, கவிலோக நவிலோக புவிலோகேசஸ்ய சாஹாஜே ரூபமாம் ஹிருதி தரசரா விதி தரசா ததி தரசாகித்ய வாங்கமே லகதி அப்படின்னு சொல்லிட்டு பாடுகிறான். இதற்கு பொருள் என்ன அப்படின்னா, உலகத்தை ஆளுகின்ற இந்த தஞ்சையை, இந்த பாண்டிய மண்டலம் இருக்கிறதே சேர சோழ பாண்டிய மண்டலம், இவைகளை ஆண்டு கொண்டு இருக்கின்ற ஷாஜிக்கு ஈடாக இந்த உலகத்தில் எவருமே இல்லை. இந்த உலகத்தில் மட்டுமல்ல, அரசர்கள் உலகத்தில் மட்டுமல்ல, கவிஞர்கள் உலகத்திலும் எவரும் இல்லை. இப்படிப்பட்டவர் கவிதையை தவிர வேறு எதற்கும் என்னுடைய இதயத்திலேயும் இடமில்லை அப்படின்னு சொல்லி அந்த குட்டி கவிஞன் பாடுகிறான் என்று பொருள்பட பாடியது தான் அந்த குட்டுக்கவி. இதான் சாக்கு என்று ராஜாவுக்கு இணையாக கவிதை எழுதி அந்த ராஜ கவியையே மனம் ஏற்கும் என்றால் நான் உனக்கு மேலடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த குட்டி கவிஞன் இருக்கிறான் அல்லவா, அவன் பாடிவிட்டான். இங்கே வந்து இப்போது ஷாஜியால் என்ன பண்ண முடியும், ஷாஜியை புகழ்ந்து பாடியிருக்கிறான். அதே சந்தர்ப்பத்தில் ஷாஜிக்கு இணையாக பாடியிருக்கிறான். அப்போது அவன் அரசனுக்கு இணையாக இருக்கிறான், அரசன் இதயத்தில் இருக்கிறான். என்ன இதெல்லாம் அவனுக்கு எதனால் நிகழ்ந்ததுன்னு சொன்னால், அவன் ஒரு கவிஞனாக இருக்க போய் நிகழ்ந்தது. அப்போது கவித்துவம் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு பெரிதாக இருக்கிறது, அது ஒரு மனிதனை எவ்வளவு மேன்மைப்படுத்துகிறது அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இது இப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னா, இது அல்ல விஷயம், இனிமே தான் இருக்குது. இந்த ஷாஜியினுடைய பிள்ளை பிரதாப சிம்மன், இவன் என்ன பண்ணுறான், அப்பனுக்கு நேர் எதிர். ஷாஜியினுடைய காலத்திற்கு பிறகு அவன் ஆட்சிக்கு வருகிறான். அவன் வந்து அப்பா மாதிரி ஒரு ரசிகனோ கவிஞர்களை போற்றுபவனோ கிடையாது. அவன் வந்து ரொம்ப வெடாசாக நடந்துக்கிறவன், திமிராக நடந்து கொள்ளுபவன். வந்து தன்னை எல்லோரும் மதிக்கணும், அவன் வருவதற்கு முன்பாக கட்டியம் சொல்லிவிட வேண்டும், அவன் பார்ப்பதற்கு முன்பாக வணங்கிவிட வேண்டும் என்று ரொம்ப அகந்த எல்லா வகையிலும் அந்த அப்பாவுக்கு இவன் நேர் எதிர். இது என்ன ஆகிறது, இதனால் ஆட்சியிலே வந்து மாட்சி குறைகிறது. நல்ல ராஜாவாக இருந்தால் அந்த ஆட்சி நல்ல விதமாக இருக்கும். தப்பான ராஜா, அப்போ அதுக்கு தகுந்தார் போல தானே சுற்றிலும் மக்கள் கூட இருப்பார்கள், ஜால்ரா போடுகின்றவர்கள், உன்னை போல் இந்த உலகத்தில் யாருமே இல்லை என்கின்றவர்கள். இந்த மாட்டு கழுத்தில் உண்ணிகள் ஒட்டி கொண்டு இருக்கும். உண்ணிகளுக்கு தனியாக வீடு கிடையாது, உண்ணிகளுக்கு என்று தனி இடம் கிடையாது.
அவைகளுக்கு மாட்டு கழுத்து இருக்கிறதே அதுதான் இடம். மாட்டுக்கு ஒரு உண்ணி தன் கழுத்தில் இருப்பதே கூட தெரியாது. அந்த உண்ணியை அந்த மாட்டின் கழுத்தில் ஒட்டி கொண்டு மாடு போலவே வாழ்ந்து கொண்டிருக்கும். மாட்டுக்கான வாழ்க்கை அதற்கும். மாடு சாப்பிட்டு விட்டு படுத்து அசை போட்டு அதன் உடம்பில் ஒட்டி கொண்டிருக்கின்ற விஷயங்களை மட்டுமே அது சாப்பிட்டு கொண்டு அந்த உண்ணி இருக்கிறதே அந்த மாட்டினுடைய உடம்பிலே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கும். மனிதர்களிலும் உண்ணிகள் உண்டு, அவர்களுக்கென்று சுயமாக எதுவும் கிடையாது. அதனால் புகழோடு இருக்கின்ற அல்லது பொருளோடு இருக்கின்ற மனிதர்களை போய் சார்ந்து கொண்டு அவர்களை அண்டி பிழைப்பது, அவர்கள் காலடியில் விழுந்து விடுவது, விழுந்து அவர்களோடு ஒட்டி கொண்டு விடுவது, அவர்கள் என்ன சொன்னாலும் கேட்பது, அவர்கள் எட்டி உதைத்தாலும் தாங்கிக் கொள்ளுவது, காரி துப்பினாலும் துடைத்து விட்டு கொள்ளுவது. உன்னை உன் கூட வச்சுக்கோ, ஏன்னா நான்லாம் உன்ன மாதிரிலாம் ஆக முடியாது. உன் கூட இருப்பதன் மூலமாக உனக்கு கிடைப்பதில் கொஞ்சம், நீ சாப்பிடும் பொழுது சிந்துகிற பருக்கைகள் இருக்கிறது, அது எனக்கு போதுமானதாக இருக்கிறது என்று சொல்லி ஒட்டி கொண்டு வாழ்கின்றவர்களே உண்ணி மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நாம் சொல்லுவோம். இந்த பிரதாப சிம்மனை சுற்றியும் ஏராளமான உண்ணி மனிதர்கள் இருந்தார்கள். அதனால் ஆட்சி அலங்கோலமாக இருந்தது, மக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டார்கள். இங்கே தான் அந்த குட்டி கவி இருக்கிறானே, அவனும் இப்போ வளர்ந்துட்டான். அவன் பார்க்குறான், அப்பா எப்போ ஏற்பட்ட அப்பா, அப்பா ஏற்பட்ட அப்பாவுக்கு இப்படி ஒரு பிள்ளை அப்படின்னு அவனுக்குள்ளே ரொம்ப வருத்தம். ஒரு தருணம் அதற்கு வருகிறது, அவனை இடித்துரைத்து அவன் தப்பானவன், அவன் அப்படி இருப்பது சரியல்ல அப்படிங்கிறத அவனுக்கு உணர்த்தணும். எல்லோரும் ஜாலரா போடும்போது இவன் இந்த குட்டி கவிக்கு ஒரு சிந்த சந்தர்ப்பம் வருகிறது. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அவன் என்ன பண்ணுறான், ஒரு கவிதை எழுதுகிறான். அதற்கு என்ன பேர் தெரியுமா? மகிஷ சதகம் அப்படின்னு பேர். மகிஷம்னா எருமை. எருமையை வைத்துக்கொண்டு சதகம், நூறு பாடல் அப்படின்னும் பொழுது நூறு ஸ்லோகம், எருமையை வைத்துக்கொண்டு நூறு பாட்டு எழுதுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னும் பொழுதே அதுக்குள்ளே ஒரு ரகசியம் இருக்கிறது. ஒரு எருமையை தொட்டு கிண்டல் செய்து அப்படின்னு ஒரு விஷயம் வந்து விடுகிறது. அதில் ஒரு பாட்டு என்ன அப்படின்னா, ஒரு வரி என்ன அப்படின்னு சொன்னாக்கா, நிலத்தை உழுகின்ற எருமையே பிரதாப சிம்மன் சபையிலே போய் சேர்ந்து விடு, நீங்கள் கஷ்டப்பட்டு உழைக்கலாம் வேண்டாம், நீ வந்து அங்கே போயிட்டேன்னா உறங்காமலே உண்ணலாம். ஏன்னா அவனை சுற்றி பல பேர் இப்படித்தான் உழைப்பு என்றால் என்னவென்றே தெரியாமல் ஒட்டி கொண்டு சாப்பிட்டு கொண்டு அரசாங்க கஜானாவையும் காலி செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எருமைக்கு சொல்லுவது போல அவன் வந்து ராஜாவுக்கு சொல்கிறான். இப்போது ஒரு கவிஞனுக்கு ஒரு கடமை வந்து விடுகிறது, பார்த்தீர்களா? ஒரு ராஜா அவனுக்கு புத்தி சொல்லுகிற ஒரு தன்மை, அந்த ஒரு உரிமை, இவைகளெல்லாமும் கவிதை காரணமாக, கவிஞன் என்கின்ற காரணத்தினாலே இவனுக்கு வந்து விடுகிறது. அது அவனையும் சிந்திக்க வைக்கிறது, பிரதாப சிம்மனையும் சிந்திக்க வைக்கிறது. யார் சொல்லியும் கேட்காதவன் இப்படி இடித்துரைத்த இந்த கவிதை இருக்கிறதே, இதனாலே சிந்திக்கிறான். இப்போ இவனை கூப்பிட்டு, நீ சொன்னதிலே இருந்து எனக்கு செருப்பால் எடுத்தது போல் இருக்கிறது, எனக்கு நான் எப்படி இருக்கிறேன் என்பது எனக்கு தெரிந்து விட்டது அப்படின்னு சொல்லி, நான் இனிமேல் திருத்தமாக நடந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை அண்டி ஜால்ரா போடுவர்களெல்லாம் தவிர்த்து விட்டு தன்னுடைய தந்தையை போல ஆளத் தொடங்குகிறான். அப்போ தான் இவர் என்ன பண்ணுறார், சரி இனி இந்த கவிதைகளுக்கு வேலை இல்லை என்று அந்த ஏடுகளை கிழித்து போட போகும்போது தடுத்து நிறுத்தி, இல்லை இல்லை, இப்படி ஒரு ராஜா இருந்தான், அவன் தப்பு செய்தான், அவன் செய்த தப்பை இப்படி ஒரு புலவன் இருந்தான் சுட்டி காட்டினான் அப்படிங்கிறது வருங்கால வரலாற்றுக்கு தெரியட்டும். அப்பொழுது தான் உங்களை போன்ற கவிஞர்கள் எப்படி இருந்தார்கள், அரசர்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு பாடம் போல இந்த சம்பவம் இருக்கும். நேராகத்தான் புத்தி சொல்ல வேண்டும் என்றில்லை, சம்பவங்கள் வாயிலாகவும் நாம் புத்தி சொல்லலாம் அல்லவா அப்படின்னு சொல்லி அந்த மகிஷ சதகத்தை கிழித்து போடாமல் தடுத்து விட்டான் பிரதாப சிம்மன். இன்றைக்கும் அந்த மகிஷ சதகம் இருக்கிறது, அதை பெரியவர் வாசித்திருக்கிறார். அதையெல்லாம் வாசிக்க போய் தான் அவர் இதையெல்லாம் நமக்கு எடுத்து கொடுக்க, நமக்குள்ளேயும் நல்ல சிந்தனைகள் ஏற்படுகிறது. ஆன்மீக கருத்துக்களை சொல்லி வேத கருத்துக்களை சொல்லித்தான் நெறிப்படுத்தணும்னு இல்லை, வரலாற்றுக்குள் புகுந்து அங்கு காணப்படுகிற காட்சிகளை வைத்து கொண்டு கூட சொல்லலாம். பெரியவர் அனைத்தையும் அறிந்தவராக இருந்தார், அந்த வகையிலே அவருக்கு வரலாறும் தெரிந்திருந்தது அப்படிங்கிறதுக்கு நான் சொன்ன, கடந்த சில நாட்களாக நான் புலவர் பெருமக்களை பற்றியும் அரசர் பெருமக்களை பற்றியும் மகான்களை பற்றியும் சொன்ன அந்த சம்பவங்கள் சாட்சி. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.